அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்ட்ஸ்மித் எழுதியிருக்க நாவலோட சமரி பார்க்கலாம். இந்த நாவல் எங்கே நடக்கிற மாதிரி இருக்குன்னா, வேக்ஃபீல்டுன்ற இடத்துல நடக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து யார்க்ஷயருக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த நாவல் வந்து இங்கிலாந்து கண்ட்ரியில் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருன்னா சார்ல்ஸ் பிரிம்ரோஸ். இவர் தான் இந்த நாவலோட புரொட்டகானிஸ்ட். இவர் சர்ச்சில் ஒரு ப்ரீஸ்டாக இருக்கார், ஒரு ஃபாதராக இருக்கார். இந்த சார்ல்ஸ்க்கு மொத்தம் வந்து 6 பசங்க. நான் ஒவ்வொருத்தங்க நேமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நேம் வந்து ஜார்ஜ், இவன் தான் ஃபஸ்ட்டு பையன். நெக்ஸ்ட் வந்து ஒலிவியா, நெக்ஸ்ட்டு சோஃபியா, நெக்ஸ்ட்டு மோசஸ், அதுக்கப்புறமா டிக், லாஸ்ட்டாக வந்து பில். இந்த 6 பேருமே சார்ல்ஸோட பசங்க தான். இந்த சார்ல்ஸ் வந்து ஒரு பெரிய பணக்காரர். இவர்கிட்ட என்ன பணம் இருந்தாலுமே இவர்கிட்ட நற்குணங்கள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட்னால இவருமே வந்து ஒரு அவர் என்ன போதிக்கிறாரோ அந்த மாதிரி தான் வாழ்வார். தான் பசங்கக்கிட்டையுமே என்ன சொல்லுவாருன்னா, நம்மக்கிட்ட பணம் காசு எவ்வளோ இருந்தாலுமே நம்ம வந்து ரொம்ப ஆடக்கூடாது, நம்ம எப்பயுமே வந்து இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிசிப்ளைண்டான விஷயங்களும் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த நாவல் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்மளுடைய ஜார்ஜுக்கும் அரபெல்லாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். மேரேஜ் வந்து இன்னும் சில தினங்களில் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, சார்ல்ஸோட புரோக்கர் என்ன பண்ணிடுவார்னா, பேங்க்கில் இருக்கிற மொத்த பணத்தையுமே விட்ரா பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடிடுவார். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துடும். எல்லாருமே சார்ல்ஸ் வீட்டு வந்து நின்றுவாங்க, எங்களுக்கு என்னோடய பணத்தை கொடுங்கன்னு. சார்ல்ஸ் என்ன பண்ணுவார்னா, எப்படியோ கடன் வாங்கி இல்லை இருக்கிற ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிவிட்டு மொத்த கடனையுமே கொடுத்துடுவார். இந்த விஷயம் ஹரபெல்லாவோட ஃபாதருக்கு தெரிய வந்துடும். ஹரபெல்லாவோட ஃபாதர் என்ன பண்ணுவார்னா, மேரேஜை வந்து கேன்சல் பண்ணிவிடுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, உங்ககிட்ட வந்து நிறைய மரியாதையும் பணம் இருந்ததுனால மட்டும்தான் என் பொண்ணை வந்து நான் அவனோட பையனான ஜார்ஜுக்கு கொடுக்க இருந்தேன், இப்போ அந்த ரெப்யூட்டேஷன் வந்து போயிடுச்சு, இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிக்கலான்னு ஹரபெல்லாவோட ஃபாதர் சொல்ல சார்ல்ஸுக்குமே அவர் வழி இல்லை, அவருமே அதை வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துக்கு போக போகிறாங்க, அதாவது ரிமோட் ஏரியாவுக்கு வந்து போக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஜார்ஜுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஜார்ஜ் நீ வந்து நல்லா படிச்சிருக்க, நீ என்ன பண்ணுனா ஏதாவது ஒரு டவுனுக்கு போய் வேலை பாரு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுனா காசு நல்லா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணு, நீ எங்களை பார்க்க வான்னு சொன்னவொடனே ஜார்ஜுமே டவுனுக்கு போய்ட்றான். ஏன்னா ஜார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்கான், ஆனால் டவுனுக்கு போனால் நல்லா வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும்ல, அதனால் ஜார்ஜை வந்து அவங்க அப்பா அமுச்சு விட்றாரு. இப்போ சார்ல்ஸும் சார்ல்ஸோட ஒய்ஃபு அந்த 5 பசங்க வந்து ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அங்கே ஒருத்தவங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாடகை இருக்காங்க. அந்த வீடு வந்து எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்குன்னா, ஒரு மலைக்கு பக்கத்தில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த லேண்டோட ஓனரோட நேம் என்னென்னா ஸ்கொயர் டோனில் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா, விமன்ஸை வந்து பார்த்திங்கன்னா செடியூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த விஷயம் வந்து முன்னாடியே சார்ல்ஸ்க்கும் சார்ல்ஸ் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சார்ல்ஸ் என்ன சொல்லுவார்னா, கவலைப்படாதீங்க, நம்ம வந்து யாருக்குமே கெடுதல் பண்ணது கிடையாது, நம்மளுடைய நன்மை வந்து நம்மளை காக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு தன்னுடைய ஃபேமிலிக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காரு. இவங்களுக்கு எடுத்த உடனே வீடு கிடச்சிருக்காது. இவங்க முதல் நாள் நைட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சத்திரத்தில் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த சத்திரத்தில் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மிஸ்டர் பர்ச்சல் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த கேரக்டரை பிடிச்சிடும், இவர் வந்து ஒரு குட் கேரக்டர் தான். அடுத்த நாள் இவங்க எல்லாருமே வந்து அந்த புது இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது நம்முடைய சோஃபியா தண்ணியில் விழுந்துடுவாங்க ஆற்றுல. அப்போது மிஸ்டர் பர்ச்சல் என்ன பண்ணுவார்னா, கஷ்டப்பட்டு காப்பாற்றிடுவார். சோஃபியாவுக்கு ரொம்ப பிடிச்சிட்டேன் இவரை. இவரை வந்து தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் நம்மளை வந்து காப்பாற்றிருக்காங்களேன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஸ்கொயர் டோனில் அவரோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்கொயர் டோனில் வந்து நல்லவர் கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவர் அடிக்கடி வந்து நம்ம சார்ல்ஸ் பிரிம்ரோஸ் வீட்டுக்கு வருவார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒலிவியா மேலே வந்து ஒரு பார்வை இருக்குது. எப்படியாவது ஒலிவியா வந்து செடியூஸ் பண்ணினோம்னு ஒரு ஐடியா இருக்குது இவர்கிட்ட. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாட்டி ஒரு ரெண்டு லேடிஸை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு வீட்டுக்கு. யாருடைய வீட்டுக்கு? சார்ல்ஸோட வீட்டுக்கு. இந்த ரெண்டு லேடிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷனபிள் லேடிஸ். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவங்க பேசுகிற விதம், அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹை கிளாஸாக இருக்குது. இந்த ரெண்டு லேடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒலிவியா அந்த சோஃபியா இவங்க ரெண்டு பேருமே வந்து கிராமத்து பெண்கள் மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல எப்படி பேசுறது, எப்படி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுன்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே லண்டனுக்கு அனுப்புங்க எங்கள் கூட, நாங்கள் வந்து இவங்கள மாற்றிடுறோம். அது மட்டும் இல்லாமல் லண்டனில் வந்து ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுப்போம், அதனால் உங்களுடைய ஃபேமிலி வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு சார்ல்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டார், எதுக்கு நம்ம அனுப்புறதுன்னு. ஆனால் சார்ல்ஸோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க இங்கேருந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம அனுப்பலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, அந்த ரெண்டு ஃபேஷனபிள் லேடிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வேணும், அப்போ தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா லண்டனுக்கு வந்து நாங்கள்
உங்கள் பெண்களை வந்து நாங்கள் ஒத்துப்போம், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கொயர் தோனல்கிட்ட வந்து ஒரு லெட்டர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து எங்களுக்கு அனுப்புங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை பார்த்துட்டுக்கப்புறமா தான் நாங்கள் உங்களுடைய கேர்ள்ஸை வந்து உங்கள் ரெண்டு பசங்களை நாங்கள் லண்டனுக்கு வர ஒத்துப்போம்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் தோனில் என்ன பண்ணுவார்னா நல்ல விதமாக தான் லெட்டர் எழுதுவார். ஆனால் மிஸ்டர் பர்ச்சேலுக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது இந்த ரெண்டு கேர்ள்ஸ் வந்து லண்டனுக்கு போகிறது. அதனால் என்ன பண்ணிடுவார்னா லெட்டரில் வந்து இவர் தப்பாக எழுதிடுவார், இந்த ரெண்டு கேர்ள்ஸை வந்து கேரக்டர் சரி கிடையாது, இந்த ஒலிவியாவும் சோஃபியாவும் நல்ல கேர்ள்ஸ் கிடையாது, கேரக்டர் வர்ஸ்ட்டுன்னு அந்த ரெண்டு ஃபேஷனபிள் லேடிஸ்க்கு இவர் எழுதி அனுப்பிச்சிடுவார். அதை படித்தவொடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சார்ல்ஸ்க்கு வந்து ஒரு ரிப்ளை லெட்டர் எழுதுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து ரிசீவ் ஆச்சு, அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா உங்களோட ரெண்டு கேர்ள்ஸ் வந்து ஒஸ்ட்டு கேரக்டர்னு, நாங்கள் என்ன பண்ணிக்க மாட்டோம்னா லண்டனுக்கு உங்கள் பசங்களை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. சார்ல்ஸ்க்கு வந்து கோபம் ஆகிடுது. அதுக்கப்புறமா மோசஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறான். மோசஸ்ன்றவன் சார்ல்ஸோட ஒரு பையன், அவன் வந்து என்ன கண்டுபிடிச்சிடறான்னா இந்த மாதிரி மிஸ்டர் பர்ச்சேல் தான் இந்த மாதிரி ஃபோர்ஜரி லெட்டர் எழுதி கேன்சல் பண்ணியிருக்காருன்னு. சார்ல்ஸ் வந்து கேட்குறாரு யார்கிட்டனா பர்ச்சுவல் கிட்ட, உண்மையோ நீங்கள் தான் எழுதினீங்கனானு. அவருமே ஒத்துக்கிறார், ஆமாம் இந்த உங்கள் பசங்க வந்து லண்டனுக்கு போனாங்கன்னா மாறிடுவாங்க, ப்ளஸ் வந்து ஏதோ ட்ராப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கோபம் வந்துடும். என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு போயிடுங்க, நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து எங்களை ஒருத்தனா நினச்சி உங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்கிறதுக்கு இடம் கொடுத்தா நீங்கள் எங்களுக்கே வந்து இப்படி பண்ணுறீங்களேன்னு திருட்டி அனுப்பிச்சிடுவாங்க. மிஸ்டர் பர்ச்சுவலுமே அங்கேருந்து போயிடுவார். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா சார்ல்ஸோட ஒய்ஃப் வந்து டைரெக்டாக கேட்டுடுவாங்க ஸ்கொயர் தோனல்கிட்ட, நீங்கள் அடிக்கடி வீட்டுக்கு வரீங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு ஒலிவியா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, ஆனால் நீங்கள் ஏன் வந்து ப்ரப்போஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க அவர் வந்து சொல்லிடுறாரு, எனக்கு வந்து அதெல்லாம் ஐடியா கிடையாது, எனக்கு ஆக்சுவலாக வந்து யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னா இந்த அரபெல்லா கூடன்னு சொல்கிறார். அதாவது இந்த நாவலோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஜார்ஜ் வந்து அரபெல்லாண்ட ஒரு லேடி கூட வந்து என்கேஜ்மெண்ட்டு ப்ரோக் ஆகிடுச்சின்னு, அதே கேர்ள் கூட தான் நம்ம ஸ்கொயர் தோனலுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொன்னவொடனே இவங்க எல்லாருமே வெக்ஸ் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன டிசைட் பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஒலிவியாவுக்கு வந்து யாராவது மேரேஜ் பண்ணி வச்சுக்கணும்னு. அப்போது அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து வில்லியம் சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் இருக்கார், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த வில்லியம்க்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் ஒலிவியான்னு. அந்த மேரேஜ்க்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஒரு மேரேஜ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன ஆகிடும்னா ஒலிவியா வந்து காணாமல் போயிடுவாங்க. அப்பா வந்து தேடுவார், அதாவது சார்ல்ஸ் வந்து தேடுவார் யார் தன்னோட பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டே இருப்பார். ஆனால் எங்கேயுமே வந்து கிடைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய சார்ல்ஸுக்கு வந்து யார் மேலே வந்து டவுட் வரும்னா எஸ் என் அஃப்கோர்ஸ் நம்முடைய ஸ்கொயர் தோனல்கிட்ட. அவர் வீட்டில் போய் கேட்பார், என் பொண்ணு நீ ஏன் கூட்டிகிட்டு போயிட்டா கொஞ்சம் கொடுத்து காமின்னு சொன்னவொடனே அவர் இல்லை நான்லாம் இல்லைன்னு சொல்லுவார். நம்ம சார்ல்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லாமே போயிடும், ஏன்னா ஊரை சுற்றி சுற்றி அவருமே சரியாக சாப்பிட்ருக்க மாட்டார், தன் பொண்ணு காணாமல் போன கவலையில் எங்கெங்கேயோ தேடிருப்பார், ஆனால் எங்கேயுமே வந்து கிடச்சிருக்க மாட்டார். அந்த கேப்பில் தான் நம்ம ஜார்ஜ் வந்து டவுன்லேருந்து வந்திருப்பான். இந்த ஜார்ஜ் வந்து நிறைய விதமான தொழில் தான் பண்ணியிருப்பான். அவன் பண்ண தொழில் எதுவுமே வந்து பார்த்தினா உருப்படியாக போகல, எல்லாமே வந்து பார்த்தினா நஷ்டத்தில் தான் போச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து தன்னுடைய வீட்டுக்கே வந்துடுவான். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயர் தோனில் என்ன பண்ணுவான்னா ஜார்ஜ் கிட்டே பேசுவான், நான் ஆர்மியில் வந்து உன்னை வந்து சேர்த்து விட்டுறேன், நீ என்ன பண்ண ஆர்மிக்கு போயிடு, அந்த ஆர்மி பர்சன்ஸ் வந்து ஒரு 100 பவுன்ஸ் கேட்பாங்க, நான் வந்து உனக்கே அந்த 100 பவுன்ஸ் வந்து நானே தரேன், நீ என்ன பண்ணிடு கட்டிட்டு சேர்ந்துக்கோன்னு சொன்னவொடனே ஜார்ஜுமே சேர்ந்துடுவான். நம்ம சார்ல்ஸுமே ஹாப்பி படுறாரு, எப்படி ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்ம பையனுக்கு ஒரு வேலை கிடச்சிதேன்னு. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரிக்கு. என்ன ட்ரிக்குனா நம்ம ஸ்கொயர் தோனில் வந்து யார் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அரபெல்லாவை, ஆனால் ஆக்சுவலாக அரபெல்லாவுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, அரபெல்லா வந்து இன்னுமே ஜார்ஜை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கொயர் தோனில் வந்து அரபெல்லா கிட்ட பொய்யான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கான், என்னென்னா ஜார்ஜுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் வந்து ஊர்லேயே இல்லை அவன் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டான்னு போய் சொல்லியிருப்பார். அதை நம்பி தான் அரபெல்லா வந்து மேரேஜுக்கே ஒத்துருப்பாங்க. இப்போ புரியுதா இதுக்காக ஜார்ஜை வந்து அவன் மிலிட்ரிக்கு அனுப்புகிறானு, ஏன்னா மிலிட்ரிக்கு போயிட்டு அவன் வந்து ரிட்டர்ன் வர முடியாதுல்ல, அதுக்காக தான் இந்த ஸ்கொயர் தோனில் வந்து அப்படி ஏமாற்றிட்டு அனுப்பிச்சிடுறான். சரி இப்போ நம்ம கதைக்கு மறுபடியும் வரலாம். இந்த சார்ல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டே இருப்பார், எங்கேயுமே தன்னுடைய பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவார்னா ஒரு லாட்ஜில் போய் ரூம் எடுப்பார். அப்போ அந்த லாட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாட்ஜோட ஓனர் வந்து திட்டிட்டு இருப்பார் ஒரு பொண்ணை பார்த்து, என்னம்மா நீ இந்த லாட்ஜில் வந்து ரொம்ப நாளாக தங்கிட்டு இருக்கே பணமே தரலன்னு சொல்லி திட்டும் போது போய் பார்க்குறாரு யார் அந்த பொண்ணுன்னு. அப்போ தான் தெரியவது ஒலிவியான்ற விஷயம் வந்து. சார்ல்ஸ் என்ன பண்ணுறாருன்னா தன் பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, ஏமா இப்படி வந்துட்டேன் கல்யாண நேரத்தில் இப்படி ஓடி வந்துட்டியே, நம்மளுடைய குடும்பமானம் என்னவாச்சுன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான்,
இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்கொயர் தவுனில் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் என்னை செடியூஸும் பண்ணிட்டார். இப்போ அவர் வந்து என்னை மேரேஜ் பண்ணுக்க ஒத்துக்க மாட்டுறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, ரொம்ப தேம்பி எழுவுறா. என்ன பண்ணுறதுனா, சரி வீட்டுக்கு வாமா, நம்ம இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம், எப்போ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது என்னாகும்னா, அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கும். என்ன பண்ணுவார்னா, எப்படியும் வீட்டில் இருக்கவங்களாம் காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். வீட்டில் இருக்க எல்லா திங்ஸு ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எரிஞ்சிடும். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதாக ஒரு வீடை வந்து பில்ட் பண்ணுவாங்க அதே லேண்டில். அதுக்கப்புறமா அவங்க எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ சார்ல்ஸ்க்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. போய் கேட்பார் இந்த மாதிரி ஸ்கொயர் தொழில்கிட்ட, என் பொண்ணை வந்து நீ தான் வந்து கடத்தி கூட்டிட்டு போயிட்ட, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவளை அப்யூஸ் பண்ணிட்டேன், இப்போ அவளை யார் மேரேஜ் பண்ணிப்பாங்க, நீயே மேரேஜ் படிக்கணும்னு கேட்பார். ஆனால் ஸ்கொயர் தொழில் வந்து ஒத்துக்க மாட்டார், நான்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து யாரு கூட வந்து என்கேஜ்மெண்ட் இருக்குது ஹரபல்லாவுடன்னு சொன்னோடனே சார்ல்ஸ்க்கு கோபம் வந்து திட்டிட்டு வைப்பார். அப்போ ஸ்கொயர் தொழில் என்ன கேட்பார்னா, உன் பையனை மிலிட்ரியில் சேர்க்கறதுக்கு நான் வந்து 100 பவுன்ஸ் வந்து கொடுத்தேன், அதுக்கப்புறமா வந்து நீ ரெண்டே தரையில் வாடகை அதெல்லாம் கூடன்னு கேட்கும்போது இவர்கிட்ட பணம் இருக்காது. அப்போ இந்த ஸ்கொயர் தோணில் என்ன பண்ணுவார்னா, ஜெயிலில் போட்டுருவார். ஏன்னா வந்து பணம் தரலல்ல, இவருமே ஜெயிலுக்கு போயிடுவார். ஏன்னா பணம் தரல, அப்போ போய் தான் ஆகணும். அந்த ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மற்ற கைதிகளோட வந்து நல்லா ஒபீடியண்ட்டாக பிஹேவ் பண்ணுவார், அவங்களுக்கு வந்து போதனை கொடுக்கறது. ஏன்னா இவர் வந்து ஒரு ஃபாதர் தானே இவர், அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகிடுவார். யார், நம்முடைய சார்ல்ஸ் வந்து. ஒலிவியாவோட உடம்பு நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்பா வந்து ஜெயிலில் இருக்கார், அண்ணா வந்து மிலிட்ரியில் இருக்கான், வீடு வேறு எரிஞ்சிடுச்சு, தன்னுடைய லைஃபே இப்போ கொஷின் மார்க்காக இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது சார்ல்ஸோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜார்ஜுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் தோணியில் வந்து நம்மளை ஏமாற்றிட்டான், நீ என்ன பண்ணுனா அவனை வந்து ரிவெஞ்ச் எடுன்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் அந்த லெட்டரை படிச்சுட்டு மிலிட்ரியிலேருந்து வந்துடுவான், ஸ்கொயர் தோணியிலோட ஃபைட் பண்ணுவான், நெக்ஸ்ட் அவனோட ஆட்களோடும் ஃபைட் பண்ணுவான். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஸ்கொயர் தோணியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி என்னை வந்து கொலை வந்து கில் பண்ண வந்திருக்காங்கன்னு. போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜார்ஜும் சார்ல்ஸும் மீட் பண்ணிப்பாங்க ஜெயிலில். அப்போ சார்ல்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான், ஏன்டா நான் தான் என்னோடய லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னா, நீயும் என்ன அப்படி பண்ணுறேன்னு. ஆனால் ஜார்ஜுக்கு வந்து தான் பண்ணது தப்புன்னே நினைக்கல, ஏன்னா தன்னுடைய எனிமையை தானே அவன் ரிவெஞ்ச் எடுத்திருக்கான். அதனால் அப்பா சொல்கிற அறிவுரியை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏற்றுக்கல. அப்பாவை வந்து அவன் வந்து சைலன்ஸ் பண்ண தான் பார்க்குறான், எனக்கு தெரியும்ப்பா நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கைதி வந்து சொல்லுவார் சார்ல்ஸ் கிட்டே, என்னென்னா இந்த மாதிரி ஸ்கொயர் தோனிலுக்கு ஒரு அங்கிள் இருக்கார் வில்லியம் தோனில்னு, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த வில்லியம்க்கு வந்து லெட்டர் எழுதுங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் தோனில் வந்து ஏமாத்துறான் எல்லாருமே எழுதுனீங்கன்னா அந்த அங்கிள் வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணலான்னு. சார்ல்ஸ் என்ன பண்ணுவார்னா, ஸ்கொயர் தோனிலோட அங்கிளுக்கு வந்து லெட்டர் எழுதுவார். அந்த லெட்டர் ஆக்சுவலாக போய் ரிசீவ்மே ஆகிடும், அந்த வில்லியம் வந்து படிச்சுருவார். அந்த வில்லியம் என்ன பண்ணுவார்னா, ஜெயிலுக்கு வருவார். ஆக்சுவலாக அந்த வில்லியம் மேரி இல்லை, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல சோஃபியாவை வந்து ஒருத்தரை காப்பாற்றினார் தண்ணியில் விழும் போதுன பர்ச்சுவல், அவர் தான் ஆக்சுவலாக அந்த வில்லியம். அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போது என்ன பண்ணுறாருன்னா, சார்ல்ஸையும் ஜார்ஜையும் ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. ப்ளஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்கொயர் தோனிலுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாரு, நீ கண்டிப்பாக என்ன பண்ணியாகனா ஒலிவியா மேரேஜ் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா அவனோட ப்ராப்பர்ட்டி வந்து நான் சீஸ் பண்ணிவிடுவேன்னு சொன்னவனே இவனும் பயந்துட்டு என்ன பண்ணிடுறான்னா, ஒலிவியாவை மேரேஜ் பண்ணிப்பான். நெக்ஸ்ட்டு அரபெல்லாவோட பேரண்ட்ஸுமே அங்கே வந்துடுவாங்க. ஸ்கொயர் தோனியில் பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும், இவன் வந்து கெட்டவன், நம்மளோட பொண்ணை வந்து இவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா அரபெல்லாவும் வந்து ஜார்ஜ் மேலே இன்னமும் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஜார்ஜ் அரபெல்லாவும் மேரேஜ் பண்ணிப்பாங்க, ஒலிவியா அந்த ஸ்கொயர் தோனில் இவங்களும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்முடைய பர்ச்சல் ஆர் வில்லியம் இவங்க வந்து சோஃபியா கூட வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. இதோட இந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி என்டிங் முடிஞ்சிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது நாவல், ட்ராமா, ஃபிக்ஷன், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே அனைவருக்கும்.